மதுரை மாவட்டத்தில் கிராமப்புறங்களில் கொரோனா தொற்று பரவல் அதிகரித்து வரும் நிலையில் கிராமப்புறங்களில் வீடு வீடாக சென்று காய்ச்சல் கண்டறியும் பணிகளை அமைச்சர் மூர்த்தி துவக்கி வைத்தார். மதுரை மாவட்டத்தில் 15 நாட்களில் கொரோனா பாதிப்பை கட்டுப்படுத்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு தடுப்புப் பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மதுரை மாவட்டத்தில் கொரோனா பாதிப்பு கிராமப்புறங்களிலும் அதிகரித்து வரும் நிலையில் அதனை கட்டுப்படுத்தும் முயற்சியாக அனைத்து கிராமங்களிலும் வீடு வீடாக சென்று காய்ச்சல் கண்டறியும் சிறப்பு முகாமினை வணிக வரித்துறை அமைச்சர் மூர்த்தி துவக்கி வைத்தார். வெளிச்சென்னத்தம் கிராமத்தில் நடைபெற்ற முகாமினை துவக்கி வைத்து அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது ஊரடங்கு உத்தரவின் காரணமாக மதுரை மாவட்டத்தில் கொரோனா தொற்று குறைந்து வருகிறது. இந்த நிலையில் கிராமங்களிலும் கொரோனா தொற்றை குறைக்க முயற்சித்து வருகிறோம். கிராமப்புறங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வீடு வீடாக சென்று காய்ச்சல் கண்டறியும் முகாம் நடத்தப்பட்டு வருகிறது. கிராமப்புறங்களில் கொரோனா பாதிப்பை ஆரம்ப நிலையில் கட்டுப்படுத்தும் வகையில் விரிவான முறையில் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கிராமப்புறங்களில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் பற்றாக்குறையை போக்க குறுகிய கால ஒப்பந்த அடிப்படையில் செவிலியர்கள் மருத்துவர்களை தேர்வு செய்ய மாவட்ட நிர்வாகம் தயார் நிலையில் உள்ளது. அந்தந்த ஒன்றியங்களில் உள்ளவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பணி முன்னுரிமை வழங்கப்படும். மதுரை மாவட்டத்தில் 15 நாட்களில் கொரோனா பாதிப்பை கட்டுப்படுத்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கிராமப்புறங்களில் 3000-க்கும் மேற்பட்டோர் வீடு வீடாக சென்று காய்ச்சல் கண்டறியும் பணிகளில் ஈடுபடுகின்றனர். ஒரு குழு ஒரு நாளைக்கு 50 வீடுகளில் சோதனை செய்யும். ஒரு வாரத்திற்கு இருமுறை ஒரு வீட்டில் உள்ள நபர்களை கண்காணித்து சோதனை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. தனியார் மருத்துவமனைகளில் கொரோனா சிகிச்சைக்காக அதிக கட்டணம் வசூலிக்கப்படுவதை கண்காணிக்க 4 சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது என்றவர், தனியார் மருத்துவமனைகள் கொரோனா சிகிச்சைக்கான கட்டணத்தை ஒரே மாதிரியாக வசூலிக்க வேண்டும், அதிக கட்டணம் வசூலிக்கக்கூடாது எனவும் வலியுறுத்தினார்.